ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சொகுசுப்புடு ஒழிப்பு தொழிலாளர்கள் முழக்கமிட்டனர். சென்னை எழும்பூர் எல்ஜி தோட்டசாலையில் இருந்து ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் வரை தமிழ்நாடு கொசுப்புழு ஒழிப்பு தொழிலாளர்கள் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகி இளவரசன், அரசியல் தலையீடுகள் இருப்பதால் அரசு நிர்ணயித்த ஊதியம் முழுமையாக கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் திமுக அளித்த வாக்குறுதி 317 படி ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, சம்பளமும் கொடுக்கறது இல்லை. ஒரு மாதம் கொடுப்பாங்க, 6 மாதம் பாட்டுருவாங்க. பிஎஸ்ஐ கேளுங்க, யூனியன் போய் கேளுங்கன்றாங்க. ஊரை வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நேரடியாகவே மருத்துவத்துறையிலிருந்து வர வேண்டும் சம்பளம். எங்களுக்கு பஞ்சாயத்து போர்டுலேருந்து வர வேண்டாம், ஊரை வளர்ச்சியாக வர வேண்டாம். மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறோம், மருத்துவத்துறையில் சம்பளத்தை கொடுங்க. தமிழக அரசு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.